உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சேலம் போன்ற வளர்ந்து வரும் நகரங்களில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. சேலத்தில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள மினி டைடல் பூங்கா குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழகத்தின் தலைநகரை போல வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் டைடல் நியோ என்றழைக்கப்படும் மினி டைடல் பூங்காக்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கி வருகிறது. அதன்படி சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பொறியியல் கல்லூரிக்கு அருகில் மினி டைடல் பூங்கா அமைக்க 15 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அங்கு 55,000 சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்கள் கொண்ட பிரம்மாண்ட கட்டடம் கட்டுமான பணியினை மேற்கொள்ள 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கின. பணிகள் தொடங்கிய 8 மாதத்தில் சேலம் மினி டைடல் பூங்கா மிக பிரம்மாண்டமாக கண்ணை கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த சில வாரங்களில் பணிகள் நிறைவடைந்ததும் மினி டைடல் பூங்கா திறக்கப்படும் வாய்ப்பு உருவாகி உள்ளது. இந்த மினி டைடல் பூங்கா பயன்பாட்டுக்கு வரும்போது சேலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 500 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், மென்பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள், வங்கிகள் என பல்வேறு தரப்பினரும் மினி டைடல் பூங்காவில் தங்களது நிறுவனங்களை தொடங்க வசதியாக கட்டடம் முழுமையாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிசிடிவி கேமரா, தீத்தடுப்பு கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் பாதுகாப்பு அம்சங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. விமான நிலையத்திற்கு அருகில் தேசிய நெடுஞ்சாலையில் மினி டைடல் பூங்கா அமைவதால் பெருநிறுவனங்கள் தங்களது கிளைகளை சேலத்தில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகி உள்ளதாக கூறுகிறார் தகவல் தொழில்நுட்ப நிபுணர் செந்தில் ராஜா. ஸோ இப்போ இந்த டைடல் நியோ கோவிட்க்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா இங்கே இருக்க லோக்கல் பாப்புலேஷன்ஸ் எல்லாமே அவங்க அவங்களோட ஃபேமிலியோட ஜுடிஷியஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஆஃபீஸ் இங்கே செட்டப் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிசைட் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்குங்க. ஸோ இட்ஸ் அ வின் வின் ஃபார் த ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் ஃபார் த எம்ப்ளாயர். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு ஆப்வியஸ்லி இட்ஸ் அ வின்ங்க. நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து க்ளோஸாக அந்த டைடல் நியோ வாட்ச் பண்ணுறாங்க, என்ன கம்பெனிஸ் வரப்போகுது, அடுத்த பெரிய என்ன கார்பரேட் இருக்க போகுதுன்ட்டு. ஸோ டவுன் த லைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஐடி ஹப்பாக வந்து நம்ம டைர்3ல சேலம் வந்து வருங்கிற ஒரு பாசிட்டிவ் ஹோப்போரை நாங்களாம் வெயிட் பண்ணிருக்கோங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் சேலம் போன்ற வளர்ந்து வரும் நகரங்களிலும் உருவாக்கப்பட்டு வருவது இளைஞர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் டைடல் நியோ வளாகத்திலிருந்து ஜி விஜயகுமார்.